பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வீரக்குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தலத்திலிருந்து வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகமாக யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19:25-27 வரை உள்ள இறை வசனங்கள் நமக்கு சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறை சிந்தனை என்பது குறிப்பாக இந்த நாளிலே புனித வியாகுல அன்னையை நினைவு கூறுகின்ற ஒரு சிறப்பான நாளாக இருப்பதாலே அதன் அடிப்படையிலே இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாளும் தான் அன்பு செய்த சீடரும் சிலுவை அடியிலே நிற்கின்ற அந்த காட்சியையும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்னையை நமக்கெல்லாம் அன்னையாக ஒப்பு கொடுத்த அந்த அருமையான நிகழ்வை இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு சிந்தனைக்கு கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த நற்செய்தி வாசகத்தோடு இந்த நாளினுடைய மிக சிறந்த அந்த வியாகுல அன்னையினுடைய நினைவை கூறுகின்ற நாளையும் இணைத்து நாம் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வியாகுல தாய் என்று சொல்லுகின்ற பொழுதே அது துன்பங்களின் தாய் என்று பார்க்கப்படுகிறாள். ஒரு துயருற்ற ஒரு அன்னை, ஒரு துன்பகரமான தோற்றமுடைய வியாகுல அன்னை நம்முடைய வாழ்விற்கு, நம்முடைய துன்பங்களுக்கு எப்படி வடிகாலாக இருக்க முடியும்? ஒரு துயரத்தின் தாயை கொண்டாடுவதனாலே நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது? எதற்கு துயரத்தினுடைய அன்னையை நாம் ஒரு நாளை நினைத்து அன்று நினைவு கூர்ந்து அந்த தாயை போற்றக்கூடிய ஒரு நாளாக நாம் எதற்கு கொண்டாட வேண்டும்? வியாகுலத்தை, துன்பத்தை எதற்கு நான் போற்ற வேண்டும் என்பதை இந்த நாள் நமக்கு மிகச் சிறப்பாக வலியுறுத்துகிறது. மிக துன்பப்பட்ட ஒரு அன்னை நம்முடைய துன்பத்திற்கு அவள் என்ன செய்துவிட முடியும் என்ற ஒரு கேள்வியும் நம்முடைய மனதிலே எழுகிறது. எனவே வியாகுல தாயினுடைய இந்த நாளை நினைவு கூறுகின்ற இந்த வேளையிலே அந்த வியாகுல தாய் நமக்கெல்லாம் நிலையான ஆறுதலின் பிரசன்னமாக இருக்கிறாள். இதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லுகிறது. அவள் நமக்கெல்லாம் ஆறுதலின் பிரசன்னமாக இருக்கிறாள், ஆறுதலினுடைய அடையாளமாக இருக்கிறாள் என்பதை இந்த நாள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அவர் உடலோடு வேத சாட்சியாக மறிக்கவில்லை என்றாலும் ஆன்மாவின் வேத சாட்சியாக அவள் மறித்தாள் என்பதுதான் இந்த துயரத்தினுடைய இந்த நாளினுடைய எண்ணமாக நம்ம இருக்கிறது. எனவே பல்வேறு புனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் கடவுளுக்காக, இயேசுவிற்காக வேத சாட்சிகளாக மறித்தார்கள். ஆனால் அன்னை தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் மாற்றிடம் என்று சொல்கிறார்கள், தன்னுடைய ஆன்மீக நிலையிலே தன்னுடைய ஆன்மாவை அவள் அந்த நேரத்திலே தன்னுடைய உள்ளத்தில் மிக துன்பத்தை அனுபவித்தவளாக அவள் வேத சாட்சியாக தன்னுடைய துன்பங்களையெல்லாம் ஒப்பு கொடுத்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்னை மரியாளுடைய அந்த துயரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது சிலுவையினுடைய அடியிலே அவள் நிற்கதியாக நிற்கிறார், தன்னுடைய மகனுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாதவளாக நிற்கிறாள். எல்லா வேதனைகளையும் அவள் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி அந்த வேதனையை தான் அனுபவித்தவளாக இருக்கிறாள். தன்னுடைய அந்த அனுபவத்தையெல்லாம், அந்த துயரத்தையெல்லாம் அவள் எப்படி வெளிப்படுத்தினாள் என்றால் அந்த சிலுவையின் அடியிலே அமைதியாக நிற்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அமைதியிலே அவள் அத்தனை துன்பங்களையும் அவள் தாங்கிக் கொண்டாள் என்பதுதான் அவளுடைய வியாகுலத்தின் நினைவாக நாம் நினைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த மீட்பு திட்டத்திலே அவள் மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றியிருக்கிறாள் என்பதை பார்க்க வேண்டும். மற்ற சீடர்கள்லாம் ஓடி ஒளிந்த போது கூட அவள் அந்த துயரத்தை தாங்கிக் கொண்டு தன்னுடைய மகன் படுகின்ற வேதனைகளையெல்லாம் அவர் கண்கூடாக பார்த்தும் கூட அந்த சிலுவையின் அடியிலே கடைசி உயிர் பெறுகின்ற வரை அந்த சிலுவையின் அடியிலே அவள் அமைதியாக நின்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்னை மரியாளுடைய இந்த துயரமானது நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக, துன்பம் என்பது நிலையானது அல்ல என்பதை அவள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாள். அவளுக்கு தெரியும், அவ்வளவு வேதனைகளை அனுபவித்த அந்த அன்னை மரியாளுக்கு தெரியும், இந்த துன்பம் நிரந்தரமானது அல்ல என்று அவளுக்கு தெரியும். இது துன்பம் என்பது வெகு சீக்கிரத்தில் முடியக்கூடிய ஒரு துயரம் என்பதை உணர்ந்து கொண்டாள். அதனால் தான் அவ்வளவு துயரங்களுக்கு மத்தியிலும் அவள் அமைதியோடு நின்றாள் என்றால் கடவுளுடைய திட்டத்தை அவள் புரிந்து கொண்டாள். ஆண்டவர் இயேசு
மீண்டும் மூன்று நாள் கழித்து உயிர்ப்பார் என்ற அந்த மாபெரும் நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. எனவே துன்பம் என்பது நிரந்தரமானது அல்ல என்பதை அவள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாள். எல்லா துன்பங்களும் நிரந்தரமானவை அல்ல, அவை கடந்து செல்லக்கூடியவை என்பதை அன்னை மரியாள் உணர்ந்து கொண்டாள். இதுவும் கடந்து போகும் என்ற அந்த உணர்வை நமக்கு இன்று கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறாள். அந்த உணர்வினால் அத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலும் அவை அமைதியோடு இருந்தாள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்மோடு துன்புறக்கூடிய ஒரு அன்னையாக இருக்கிறாள் அன்னை மரியாள். இந்த வியாகுல தாய் நினைவு கூறுகின்ற பொழுது நம்முடைய துன்பங்களை அன்னை மரியாளை விட புரிந்து கொண்ட ஒருவர் இருக்க முடியுமானால் கண்டிப்பாக முடியாது. ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை விட மேலாக ஒருபடி துன்பத்தை அவள் அனுபவித்தவர். இந்த உலகத்தில் அவ்வளவு கஷ்டங்களை அவள் அனுபவித்தது. ஏழு வியாகங்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வயிற்றில் பிறப்பார் என்ற அந்த அறிவிப்பு வந்தது முதல் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கியது வரை அவள் அனுபவித்த துன்பங்கள் ஏராளம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை விட ஒருபடி மேலாகவே அவள் துன்பத்தை அனுபவித்து முடித்து விட்டவள். எனவே நம்முடைய துன்பத்தை அவளை விட மிக சிறந்த முறையிலே புரிந்து கொள்ளக்கூடிய, உணர்ந்து கொள்ளக்கூடிய, துன்பத்திற்கு ஆறுதல் தரக்கூடிய, அந்த துன்பங்களுக்கு வடிகாலாக இருக்கக்கூடிய வேறு ஒரு நபர் இருக்கவே முடியாது என்பது அன்னை மரியாளுடைய துயரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் கடவுள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கடவுள் நம் அருகிலே இருக்கிறால் நம்முடைய துன்பத்திலே அவரும் பங்கெடுக்கிறார் என்றது உண்மையை தன்னுடைய துயரத்தின் வழியாக நமக்கு அன்னை மரியாள் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக, அதே நேரத்திலே துன்ப நேரத்திலெல்லாம் அன்னை மரியாள் உடனிருக்கிறாள் என்ற செய்தியையும் இந்த வியாகுலனுடைய விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. அன்னை மரியாளை நாம் பார்க்கிறோம், அவள் வாழ்க்கையிலே எங்கெல்லாம் சிக்கல்கள் இருக்கிறதோ, எங்களுக்கெல்லாம் சவால்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் தடங்கல்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பயம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் நம்பிக்கை ஏற்ற சூழல் இருக்கிறதோ, அங்கெல்லாம் அன்னை மரியாள் உடனிருப்பதை நாம் பார்க்கிறோம். கானாவூர் திருமணத்திலே அங்கே அவள் உடனிருந்து அவளுடைய துன்பங்களை தீர்க்கிறாள். இயேசுவினுடைய சிலுவை சாவிற்கு பின்பாக அப்போஸ்தலர்கள் தனித்து இருந்த பொழுது, பயத்தில் இருந்த பொழுது அவர்களோடு இருக்கிறாள். இப்படி எல்லா இடங்களிலுமே அன்னை துன்பத்தில் இருப்போரிடம், கஷ்டத்தில் இருப்போரிடம், வேதனையில் இருப்போரிடம் அவர் உடனிருக்கக்கூடியவளாக இருக்கிறாள் என்ற அந்த உண்மையை இந்த விழா நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அதே நேரத்திலே அன்னை மரியாள் நமக்கு கடவுள் கொடுத்த இந்த வாழ்வை புரிந்து கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தை நமக்கு கற்றுத்தருகிறாள். வாழ்வு என்பது அந்த வாழ்வு துன்பம் இல்லாத ஒரு வாழ்வு இல்லை என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறாள். அதே நேரத்தில் இந்த வாழ்வை கடவுளுடைய திட்டத்திற்கு கையளிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை அவள் கற்றுக் கொடுக்கிறாள். நம்மை விட மிகப்பெரிய ஒரு சக்தி வல்ல இறைவன் இருக்கிறார். அந்த இறைவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்வை ஒப்புக் கொடுப்பது, அவருடைய திட்டத்திற்கு நம்மை கையளிப்பது, அவருடைய விருப்பத்திற்கு நம்மை சரணாகதியாக்குவது, அதைதான் இந்த விழா நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவள் எப்படி முதல் முதலாக கடவுள் அந்த இறை செய்தியை சொன்ன உடனே அவள் என்ன சொல்லுகிறார், ஆகட்டும் என்று சொன்னால், அப்படியே நிகழட்டும் என்று சொன்னால், கடவுள் விருப்பப்படியே நிகழட்டும் என்று சொன்னால், அந்த நிகழட்டும் என்ற அந்த வார்த்தை கடைசி வரை இதை காப்பாற்றி கொண்டே இருந்தால், அதை அந்த எண்ணத்தில் வைத்து கொண்டே இருந்தால், அதுதான் ஞானம். இந்த வாழ்வு என்பது கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்வு. அந்த வாழ்வை கடவுளுக்கு கொடுக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய வழியிலே நம்மை வழிநடத்துகிறார். நான் விருப்பப்பட்ட வழியில் அல்ல, கடவுள் விருப்பப்படுகின்ற வழியில் நம்மை வழிநடத்துகிறார். அதில் துன்பம் வந்தாலும், வேதனை வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், சிக்கல்கள் வந்தாலும், நம்பிக்கையற்ற சூழல் வந்தாலும், அதை தாண்டி வழிநடத்தக்கூடிய கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை தான் எல்லா துன்பங்களையும் தாண்டி வரக்கூடிய துணிவை, மன நிறைவை அவளுக்கு கொடுத்து கொண்டே இருந்தது என்பதை பார்க்கிறோம். எவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியிலும் அவள் காம் அண்ட் கம்ஃபோர்ட் என்று சொல்கிறோமே, அதுபோல் இருந்தால், அவள் நிலையாக இருந்தால், அமைதியாக இருந்தால், அந்த துன்பத்தை மனதில் இருத்தினால், ஏற்றுக்கொண்டால், கடவுளுடைய ஞானம் இதுதான் என்று எண்ணினால், இதுவெல்லாம் கடந்து போகும் என்று எண்ணினால், இதையெல்லாம் அவளுக்கு நிகழ்ந்தது என்ற அன்னை இறைவனுடைய தாயாக நமக்கெல்லாம் தாயாக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே வியாகுல தாய் நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே அந்த அன்னை நம்மோடு இருக்கிறாள், நம்மோடு துன்புறுகிறாள், நம்முடைய துன்பத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறாள், நம்முடைய துன்பத்திலிருந்து நாம் வெளிவரக்கூடிய இதெல்லாம் கடந்து போகும் என்ற அந்த நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறாள். கடவுள் வெகு தொலைவில் இல்லை, அருகில் இருக்கிறாள் என்ற உண்மையை உணர்த்தி கொண்டிருக்கிறாள். கடவுளை புரிந்து கொள்ளக்கூடிய, விருப்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாள். இவற்றையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டவர்களாக
அந்த வியாகுல தாயிடம் நம்முடைய வாழ்வை ஒப்படைப்போம். அவள் நமக்காக தன்னுடைய திருக்குமாரனை பரிந்து பேசி நமக்கு வாழ்வில் மகிழ்வையும் நிறைவையும் தருவாளாக. ஆமென்.